நண்பர்களே வணக்கம். நான் வழக்கறிஞர் பிரபுஜீவன். தொடர்ந்து மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நான் பதிவு செய்த வீடியோவில் ஏகப்பட்ட திட்டுக்கள், கமெண்ட்டுகள் என்ற பெயரில் திட்டுக்கள் வந்திருக்கின்றன. அதை பற்றிலாம் வந்து பயப்படக்கூடிய ஆள் வந்து நான் கிடையாது. ஏனென்றால் நம்ம இதை மாதிரி நிறையா பார்த்துருக்குறோம். ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் தான் நான் சொல்ல முடியும். என்னோடய கண்ணோட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன், அது சரியாக தவறான்னு சொல்லி நீங்களே முடிவுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். எந்த கருத்தையும் யார் சொன்னாலும் நம்ம வந்து கேட்கக்கூடாது. உங்களுடைய சொந்த அறிவுக்கு உட்பட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளையும் அவங்களுடைய நம்மளுடைய அனுபவங்களையும் வைத்து நீங்களே முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த விஷயத்துலேயும் சரி, இப்போ இந்த கருத்து, இந்த மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணத்தை பொறுத்தவரையில் அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்ரீமதியினுடைய தாயார் தரப்பில் நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் அப்படின்னா என்ன, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலை எப்படி இருக்கும் என்பது குறித்து நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு அனுமானத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆதாரங்கள், எப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருக்கும், அதற்கான ஆதாரங்கள் எப்படிப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து ஒரு நமக்கு இருக்கக்கூடிய இங்கே நாட்டினுடைய விசாரணை முறை சட்டம் ஒரு சொல்லுகிறது. இந்தந்த நாட்டினுடைய நம்ம நாட்டினுடைய சாட்சிய சட்டம், எவிடன்ஸ் வந்து எவிடன்ஸ் ஆக்ட், எது எதுலாம் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எவிடன்ஸில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இது குறித்து விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். பொதுவாக வந்து நம்ம நாட்டினுடைய சட்டங்களுக்கு வந்து ஏழைகளுக்கு சட்டம் வந்து உதவி செய்யாது. இல்லைன்னு சொன்னால் ஏழைகளுக்கு வந்து சட்டம் வந்து ஆதரவாக இருக்காது, சப்போர்ட்டாக இருக்காது. இந்த நாட்டினுடைய அரசு நிர்வாகம், காவல்துறை, நாட்டினுடைய நீதித்துறை முறை, ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து ஏழைகளுக்கு உதவியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனாலும் கூட நாம் இவனைத்தான் நம்ப வேண்டியது தான் நம்ம நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு. நம்ம நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு போன்ற கட்டமைப்பு வேறு உலகில் எந்த நாட்டிலே கிடையாதுன்னு சொல்லி நிறைய நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாட்டினுடைய இந்த கட்டமைப்புகள் படி நாட்டினுடைய சட்டமன்றம், நாட்டினுடைய காவல்துறை, நாட்டினுடைய நீதித்துறை, நீதிமுறைமை, இது இவைகளையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய இவைகளையெல்லாம் நாம் எப்படி நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டியிருக்கிறது என்பது குறித்த ஒரு தேவை இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த சம்மந்தப்பட்ட அந்த மாணவியினுடைய மரணம் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன சான்றுகள் நம்மளுக்கு இருக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விசாரணை அதிகாரிகளுக்கு, விசாரணை செய்வது யாருன்னா காவல்துறை தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம நாட்டினுடைய காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய சட்டம் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் எலண்டோ போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கணும்னு சொல்லி முதல்ல வந்தாங்க. ஆனால் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து இது எல்லண்டோவை போலீஸ் விசாரிக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு போலீஸ் காவல் நிலையம் விசாரிக்கக்கூடாது, இதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் சிபிசிடி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இவங்க முதல்ல கேட்டதும் சிபிசிடி தான் கேட்டாங்க, ரெண்டாவது தான் சிறப்பு புலனாய்வு கேட்டாங்க. சிபிசிடியே ஓகே அப்படின்ட்டு சிபிசிடி விசாரிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடந்து இப்போ முடிஞ்சிருச்சு, சார்ஜ்ஷீட் வந்துச்சு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நேரடி இந்த பிரச்சனையில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் அந்த மாணவி வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. அந்த மாணவியினுடைய இறப்புக்கு என்ன காரணம் தெரியல. இதுதான் நிலவரம், இப்படி தான் இருக்குது. இந்த மாணவியினுடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுக்கு போலீஸ் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து சம்மந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் சார்ந்த ஆட்களை ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்கூலினுடைய மாணவிகள் விடுதி காப்பாளர்களை விசாரிக்கிறாங்க. அப்புறம் வாட்ச்மேன் அவங்களை விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விசாரிக்கிறாங்க. இது எல்லாமே இதுக்கு இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாமே வந்துட்டு இவங்க தான் நேரடி சாட்சிகள். ஃபஸ்ட்டு ஒரு அக்ரன்ஸ் நடக்கு, ஒரு குற்றம் நடக்கு அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு ஃபஸ்ட்டு முதல் சாட்சி எதுன்னு சொன்னால் நேரடி சாட்சி தான், ஐ விட்னஸ் அப்படிம்பாங்க.
ஸோ ஐ விட்னஸை உருவாக்க வேண்டிய அதற்காக விசாரிக்கிறாங்க. இப்படி இது ஒரு விசாரணை. அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து அந்த மாணவி மர்மமானத்திற்கு ஏதாவது காரணங்கள் வேறு காரணங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் எடுக்கக்கூடாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னாலே அதனுடைய டோட்டல் ஹார்ட் டிஸ்க் எடுக்கணும். அதுதான் ஹார்ட் டிஸ்க்கு தான் வந்து அதுதான் வந்து என்னது சட்டம், அதை எவிடன்ஸுக்கு அதுதான். ஒரு ஆதாரம் என்பது அது முழுவதுமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்தவரை அது ஒரு நான்காவது சாட்சியம் தான் அப்படிங்கிறனால அதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் சூழ்நிலை சாட்சியம் அப்படின்ட்டு இது இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் நடக்க அந்த இடத்துல நடந்துக்கிறது தான். அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லை, இது மாதிரி ஏதாவது இடத்துல அந்த பள்ளி சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் இதுபோல் எதுவும் நடந்துள்ளதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு இது, அந்த விசாரணை முறையும் இருக்குது. இப்போ இந்த விஷயம் இந்த வழக்கை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்கூலினுடைய மாணவிகள் விடுதி. இப்போ இந்த இதில் வந்துட்டு முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐ விட்னஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. போலீஸ் வந்து எது என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இப்படி ஏதாவது இப்போ மறைக்கலாம், சில பேர் வந்து ஏதாவது விஷயத்தை மறைச்சிடலாம், நிறைய பேர் மறைக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் மறைக்க முடியாது இல்லையா. எல்லோரும் உண்மையே பேச மாட்டாங்கன்னு கிடையாது, உண்மை பேசக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்புறம் ஒரு விசாரணை முறையில் வந்து காவல்துறையுடைய விசாரணை முறையில் இப்படி எடுக்க முடியும். இந்த வழக்கு பொறுத்தவரை ஒரு டிஎஸ்பி விசாரிச்சுக்கிறாங்க, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் தான் விசாரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறனால இவங்க வந்து நிறைய பேரை விசாரிச்சிருப்பாங்க. குறிப்பாக டீச்சர்ஸு அந்த வார்டன்ஸ், அதுபோக மாணவிகள், நிர்வாகம் தரப்பு, அப்புறம் வந்து நிர்வாக தரப்பில் இருந்த அந்த வாட்ச்மேன் மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான சமையல் சார்ந்த ஆட்கள், இந்த மாதிரிலாம் விசாரிப்பாங்க. இதெல்லாம் விசாரிச்சு இதெல்லாம் ஐ விட்னஸ். இப்போ இந்த இதிலிருந்து இப்போ இந்த ஸ்கூல் அப்புறம் சூழ்நிலை சாட்சியல்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துட்டு அங்கே ஒரு பார்ட்டி நடந்துச்சு, ஒரு பார்ட்டி நடந்துச்சு, ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் வச்சு தான் அந்த மாதிரியான சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கான பூர்வாங்கமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதான் சூழ்நிலை சாட்சியங்கள். அந்த சூழ்நிலை சாட்சியங்கள் எப்படி எதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான எவிடன்ஸும் இதில் வந்து இல்லை. அப்புறம் வந்துட்டு எதுவும் கிடச்சிக்கா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது அப்படி எவிடன்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா கிடச்சிருக்கும் இல்லையா, நிச்சயமாக கிடச்சிருக்கும். அப்படி எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. இல்லை குற்றஞ்சாட்டுற தரப்பில் அப்படி ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிருந்தா அவங்களாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி இருந்தால் இது வரைக்கும் யாரும் எவிடன்ஸ் கொடுக்கல, எல்லாம் சந்தேகங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒழிய சந்தேகங்கள் வந்து எவிடன்ஸ் கிடையாது. நாம் வந்து எந்த சந்தேகத்திலையும் நம்ம கிளப்பலாம். இந்த 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 மரணத்துக்கு காரணம் வந்து அமெரிக்க நாட்டின் அதிபர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம குற்றஞ்சாட்டிடலாம், ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, எவிடன்ஸ் ஆதாரங்கள் வேணும். ஆனால் குற்றம் சாட்டுவது என்பதே ஆதாரம் கிடையாது, ஒரு சந்தேகம் எழுப்பது மட்டுமே ஆதாரம் கிடையாது. இதெல்லாமே வந்துட்டு விஷயங்கள் இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து இது ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட படுகொலையா இல்லையா என்பதை வந்து எது தரும் அப்படின்னு சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரும். இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டங்கள் பிணக்கூறாய்வுகள் நடந்திருக்கு. இந்த பிணக்கூறாய்வில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான எந்த விதமான ரிப்போர்ட்ஸும் அதில் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஒரு சந்தேக மரணத்தில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதில் வந்து அப்படி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இல்லை. குறிப்பாக வந்துட்டு அதில் வந்து சில பேர்லாம் வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் கிளப்புறாங்க. என்னென்னு சொன்னால் அந்த பாவாடை நாடா பின்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துச்சு, பாவாடை நாடா எப்படி பின்னால் கேட்டிருந்துச்சு, எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே சொல்லலை. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சும்மா அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறது எப்படிப்பட்ட இதுனா ஆணுரை கிடச்சின்னு சொன்னாங்கல்ல, ஒரு ஆணுரை வந்துச்சு சொன்னாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். இல்லை நிறைய பேர் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து மிக முக்கியமான எவிடன்ஸாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது ஒரு எவிடன்ஸ் தான், அது ஒரு எவிடன்ஸ், பட் அது வந்து மிக மேஜர் எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் நிறைய மனிதர்கள் நடமாடுவாங்க, அந்த மனிதர்கள் யார் யாருங்கிறத அடையாளம் காட்டுவதற்கு மனிதர்கள் வேணும், மனிதர்கள் தான் வேணும். அந்த மாதிரியான எவிடன்ஸ் தான் ஐ விட்னஸ் தான் மிக முக்கியமான எவிடன்ஸாக இருக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன போல் போஸ்ட்மார்ட்டம் எவிடன்ஸ் வந்து இதில் எவிடன்ஸாக இல்லை, அதெல்லாம் இவங்க சொல்கிற மாதிரி பாலியல் பலாத்காரம் இல்லை. அப்புறம் கொலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் கொலை நடந்துச்சு அப்படின்னா, கொலை அப்படின்னா அந்த தாக்குதல்கள், அந்த காயங்கள், அந்த காயத்தில் எப்படிப்பட்ட காயங்கள் இருந்துச்சு, இது வெட்டு காயமா, இது அடித்தது மூலமாகமா, வீக்க காயமா, இந்த மாதிரியான காயங்கள் குறித்து மிகப்பெரிய ஸ்டடி இருக்குது, மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. இதில் அப்படிப்பட்ட கொலை நடந்ததற்கான எந்த விதமான ரிப்போர்ட்ஸும்
அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குற்றப்புலனாய் பிணக்கூறாய்வு அறிக்கையில் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த மரணத்தில், இந்த மர்ம மரணத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இவங்க சொன்னது போல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் அது இல்லை, அந்த பிணக்கூறாய்வுகளும் இல்லை. கொலை அப்படின்னு சொன்னால் அதற்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அதோடய வயிற்றுக்குள்ளே ஒரு பச்சை நிறத்தில் ஒரு திரவம் இருந்தது, ஒரு இது இருந்தது அப்படிலாம் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஒரு உணவு உணவு இருந்துச்சு, ஒரு மயக்கம் இருந்தது இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு பிணக்கூறாய், அதாவது ஹைகோர்ட்டே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிணக்கூறாய்வு அறிக்கையை டாக்டர்ஸ் வந்து அப்படிலாம் ஏமாற்றி கொடுத்துட முடியாது. அப்படி ஒரு விஷயம் கொடுத்து அது எதிர்காலத்தில் உண்மையு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர்ஸோட நிலைமை என்னாகும் யோசிச்சுப்பாரு. அப்படி வந்து அவன் வந்துட்டு எவ்வளோ கோடி கொடுத்து வந்தால் கூட, எவ்வளோ கோடி வாங்கினா கூட அவன் அப்படிலாம் ஒரு ரிப்போர்ட் அவன் கொடுத்துருவானா? முதல்ல அவன் முதல்ல பல கோடிகள் வாங்கலாம், ஆனால் ஒருத்தனால் ஒரு நாள் ஜெயிலில் இருக்க முடியாது, அப்படி தானே? சரி, அவன் அப்படி வந்து ஒரு பத்து இந்த கொலைக்கு சமம் ஒரு, அதாவது வந்து ஒரு கொலைக்கு உடன் இந்த கொலையை மறைத்த குற்றம்னு சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம், கொலைக்கு நிகரான ஒரு குற்றம் அது, அதுக்கும் தூக்கு தண்டனை தான் சட்டத்தில். அப்போ அப்படிப்பட்ட தவறுகளை ஒரு மிகப்பெரிய படிப்பு படித்த டாக்டர்கள் செய்வாங்களா அப்படின்னா அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. அதனுடைய அதாவது ஃபஸ்ட்டு முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதுக்கு பிறகு அந்த பிணத்தினுடைய அந்த பிணக்கூறாய்வுக்கு பிறகு அந்த அந்த பிணத்திலிருந்து சில அந்த உள் உறுப்புகள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆய்வுக்கு அனுப்பி வச்சு இந்த அந்த சம்மந்தப்பட்ட உள் உறுப்புகள் ஏதாவது இந்த விஷம் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, ஏதாவது அதுக்குள்ளே ஏதாவது ரசாயன மாற்றங்கள் நடந்திருக்கிறதா அப்படிலாம் பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட கலபவன் மணியினுடைய உடம்பில் வந்து அந்த பிணக்கூறாய்வு அறிக்கையெல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு அந்த உள் உறுப்புகள் ஏதாவது ரசாயனங்கள் கலந்துருக்குதான்னு சொல்லி இப்போ வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ஸில் அப்படி எதுவும் வரல, அதில் அதிக ஆல்கஹால் தான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரியான சில வந்து இதில் அப்படி எதாவது வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தா இதுவும் அதில் இல்லை. வந்து இந்த இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் இது இல்லை, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் ஒரு பூர்வங்கமான எவிடன்ஸ் வந்து இதில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு கொலை என்பதற்கு எந்த எவிடன்ஸும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் இல்லை. ஐவிட்னஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐவிட்னஸ்லையும் யாரும் இல்லை. இப்போது சர்க்கம்சீல் எவிடன்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அப்போ சர்க்கம்சீல் எவிடன்ஸ்லேயுமே எந்த இந்த மாணவியினுடைய மரணத்திற்கு இவங்க சொல்கிற மாதிரியான பாலியல் பலாத்காரம் அண்டு மர்டர் கொலை அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் அதில் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா அந்த மாணவி எப்படி இறந்திருக்கக்கூடும் என்பது குறித்த ஒரு யோசனை, ஒரு விசாரணை முறை தேவைப்படுகிறது. எப்படி இறந்திருக்கக்கூடும் அப்படின்ட்டு அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அந்த மாணவி எழுதிய தற்கொலை கடிதம் என்பது இருக்குது. அந்த தற்கொலை கடிதம் வந்து அந்த தற்கொலை கடிதத்தில் வந்து மாணவியினுடைய லெட்டர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது மாணவியினுடைய தற்கொலை கடிதம்ங்கிறது ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு, அது வந்துருச்சு, மாணவியினுடைய தற்கொலை கடிதம் தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து நிபுணர்கள் அது அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த மாணவியினுடைய தற்கொலை கடிதத்தை வைத்து தான் இது தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இந்த தற்கொலை கடிதத்தை வைத்து தற்கொலை முடிவுக்கு வந்ததோடு சேர்ந்து இதை வந்து வெறும் தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த தற்கொலைக்கான காரணத்தை இன்னும் அதிகமாக தேடுவதில் காவல்துறை வந்து தற்கொலைக்கான காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறுமனே வந்து அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் தான் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த மாணவியினுடைய தற்கொலைக்கான காரணம் எதுன்னு சொல்லி அதிகமான ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் மேலும் புலனாய்வு செஞ்சுருந்தாங்கன்னா உண்மை குற்றவாளிகள் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மாணவியினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், ஆனால் நீதி வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல, இதான் என்னுடைய இதுவும். எனவே மாணவியினுடைய படுகொலை மாணவியினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி என்பது தான் என்னுடைய கருத்தும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.